லைக்கா தயாரிப்பில் இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர்ற படம் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கும் இந்தியன் 2. இந்த படத்தில் நடிக்கிற நடிகர் மாரிமுத்து அவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துட்ருக்கும்போது, இந்த படத்தில் அவரும் சமுத்திரக்கனியும் அண்ணன் தம்பியாக நடிக்கிறாங்களாம், அவங்க ரெண்டு பேரும் கமல் சாருக்கு வில்லனாம், இந்த படத்தில் மொத்தம் 7 வில்லன்கள், அந்த 7ல் இவங்க ரெண்டு பேர் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கார். இந்தியன் 2 படத்தில் மிக பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கார். இந்த படத்தில் நடிக்கிற மற்றொரு நடிகரான பாபி சிம்ஹா இதே மாதிரி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது, இந்த படத்தில் கமல் சார் கூட மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களும் நடிச்சிருக்கார், அந்த காட்சிகள்லாம் நீக்கப்படலை, அதெல்லாம் அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். விவேக் சார் நடிச்சிருந்த காட்சிகளெல்லாம் வேற ஒரு நடிகரை வச்சு திரும்பியும் மறுஷூட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருந்தோம், பட் அதெல்லாம் கிடையாது, அவர் நடித்த காட்சிகள் அப்படியே இடம்பெறும் அப்படின்ற தகவல் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நடிகர் விவேக் அவர்கள் கமல் சார் கூட இதுவரைக்கும் எந்த படமுமே நடித்ததில்லை, இதை பல இடங்களில் பல மேடைகளில் விவேக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். கடைசியில் அது நடக்க போகுது, ஆனால் அதை பார்க்குறதுக்கு தான் அவர் இல்லை. 1996 வெளிவந்த இந்தியன் படம் அது வரைக்கும் வந்த தமிழ் படங்கள்லேயும் அதிக வசூல் சாதனை படைத்த படமாக, ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக அமைஞ்சது. இந்தியன் 2 அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ஹிட் படைக்குமா? தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு 1000 crore தொட்ட படமாக இந்தியன் 2 அமையுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.